Hi friends, welcome to Revathi Cinemasan's View. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சம்மர் ஸ்பெஷல் ஹெல்தி ஃபுட் ரெசிபி தான். சம்மர் ஸ்பெஷல் மில்க் ஷேக், பாப்சில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் பப்பாளி பழம். அந்த பப்பாளி பழம் எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம், பப்பாளி பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன நோட்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பப்பாளி மில்க் ஷேக், பப்பாளி பழம் எப்படி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம், பப்பாளி பழத்தில் பாப்சில்ஸ் குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பப்பாளி பழம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். நீளமாக இருக்கிற பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி பழம். இதுக்குள்ள சீடு இருக்கும். சீடு இருக்கிற பப்பாளி பழம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம வாங்கும் போது இந்த மாதிரி நீளமாக இருக்கிற நாட்டு பழமாக வாங்கி நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான பப்பாளி, ஃப்ரெஷ் பப்பாளி சீடோடு இருக்குது. இது நாட்டு பப்பாளி. நம்ம வாங்கும் போது கரெக்டாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட் இருக்கிறதா கிடைக்கும். பப்பாளி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பப்பாளி பழம் சாப்பிடலாம். பப்பாளி பழத்தில் இருக்க இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு பின்பக்கமாக இருக்க தோல் எல்லாமே நீக்கிட்டு அப்படியே கடித்து சாப்பிடலாம். சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணியும் சாப்பிடலாம். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே சர்க்கரையோ இல்லை தேனோ கூட கலந்து கொடுக்கலாம், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்மளோட கோல் அவங்கள சாப்பிட வைக்கணும். அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கலந்து கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம பப்பாளி பழம் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் பப்பாளி பழம், ஒரு கப் பால், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நம்ம இப்போ ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஒரு டம்ளரில் பப்பாளி பழத்தை மேலே தேய்ச்சி விட்டுட்டு அதை நம்ம நாட்டு சர்க்கரையில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மிக்சி ஜாரில் நம்ம இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பப்பாளி, ஒரு கப் பால், நாட்டு சர்க்கரை எல்லாமே போட்டு சும்மா வெப்பரில் போட்டு ரெண்டு சுத்து மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். பப்பாளி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால சும்மா வெப்பரில் போட்டாவே போதும், அதை நம்ம கிரைண்ட் பண்ணி அரைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், சூப்பராக இப்போது நல்லா நைஸாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற டம்ளரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க பப்பாளி மில்க் ஷேக் ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும், ஸ்மூத்தி டைப்பில் இருக்கும். நம்ம ஸ்பூன் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நம்மளோட வீட்லேயே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இது இந்த மாதிரி மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு சம்மரில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஐஸ் கியூப் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால போடலை. நம்ம செஞ்ச மில்க் ஷேக்லேயே இந்த மாதிரி மோல்டெல்லாம் ஊற்றி வச்சுட்டோன்னா பாப்சில்ஸ் குச்சி ஐஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஒரு குச்சி ஐஸ் இது. இப்போ நம்ம பப்பாளி பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பப்பாளி பழத்தை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நம்மளோட உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் நம்ம வெறும் வயிற்றில் ஒரு கப் பப்பாளி பழம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் சக்தி நம்ம பப்பாளி பழத்துக்கு இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி பப்பாளி பழம் எடுத்துக்கணும். நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக செரிமானமாகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக சீராக கிடைக்கும். சீரான இரத்த ஓட்டத்துக்கு நம்ம அடிக்கடி பப்பாளி எடுத்துக்கணும். பப்பாளியில் வைட்டமின் இ சத்து இருக்கிறதுனால நம்மளோட கண் பார்வை தெளிவாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தியும் பப்பாளி பழத்துக்கு இருக்குது. நம்ம இளமையாகவே இருக்கிறதுக்கு பப்பாளி ஹெல்ப் பண்ணும். பப்பாளி பழம் சாப்பிடும்போது எவ்வளோ நன்மையோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பப்பாளி பழம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிடும். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு பப்பாளி பழம் கொடுக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளே குட்டி குட்டி பூச்சிகளோ புழுக்களோ இருந்தாலும் அதையும் நம்ம வெளியேற்றிடலாம் பப்பாளி பழம் அடிக்கடி எடுத்துக்கும்போது. பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ, பி, சி, இ, ஃபைபர் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு. அதனால் நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பப்பாளியில் கேலரிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது பப்பாளி பழம் சீசன் அப்படின்றதுனால ரொம்ப விலையும் குறைஞ்சிருக்கு, நமக்கு ஈஸியாகவும் கிடைக்குது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.